ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீட்டில் வெளியில் வச்சு நம்ம சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வெளியில் அடுப்பில் சாதத்துக்கு வச்சுருக்கேன். அதாவது இப்போ தான் தீயை வந்து பற்ற வச்சேன், தீ வந்து எரிஞ்சிட்ருக்கு. என்னமோ இதில் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சரி பார்ப்போம் இன்னைக்கு என்ன சமையல்லாம் செய்கிறோன்னா, எல்லாமே இதில் வச்சு நம்ம செய்யலாம் நான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நெய் வெளியில் வந்தேன். சரி அடுப்பில் வச்சு வைப்போன்ட்டு தீ வந்து காற்று அடிக்க அதனால் கொஞ்சம் அணையுது. இப்போ ஊதி எரிய வச்சாச்சு. எனவே வந்து நம்ம தண்ணி கொஞ்சம்னா அரிசி போடலாம். விரவெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எனவே நம்ம பார்க்கலாம். அடுப்பில் சாதத்துக்கு அரிசி போட்டு சாதமும் வந்துடுச்சு. இந்த பாருங்க வந்துடுச்சு. என்ன வடிக்க தான் செய்யணும். அடுத்து அவங்க என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அடுத்து சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த சிக்கனை நம்ம கழுவி கொஞ்சம் ஃப்ரைக்கு விரசி வச்சுட்டு சிக்கன் 65க்கு, அதுக்கு பிறகு நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கும் வச்சுக்கலாம். அடுத்து ரசம் வைக்கணும் பார்க்கலாம். எல்லாமே வெளியில் அடுப்பில் வச்சு வைக்க பார்க்குறேன். எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை நம்ம நல்லா துண்டு எல்லாம் எடுத்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சு வச்சுக்கலாம். சாதம் வெந்துடுச்சு. சாதத்தை வடித்து இறக்கி வச்சு வச்சாச்சு. எனவே நம்ம போய் அதில் அங்கே ரசம் வச்சிடலாம். போய் பார்க்கலாம். எனவே அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ரசம் வைக்க பார்க்குறேன். ரசம் வச்சு முதலாம். அதுக்கு ரசத்துக்கு எல்லாமே இந்த பக்கம் கூட்டி வச்சு வச்சாச்சு. ரசத்துக்கு எல்லாமே கூட்டி வச்சு வச்சுருக்கேன். அதாவது தக்காளியெலாம் கரைச்சி, வத்தத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டு உப்பும் போட்டு வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பூண்டு சதச்சு வச்சுருக்கேன், வத்தல் பிச்சு வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு இருக்குது, ஆயில் இருக்குது, அதாவது தேங்காய். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. இவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. எனவே நம்ம இதை வச்சிடலாம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் ஆயில் ஊற்றிக்கிடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். அடுத்து உளுந்தம்பருப்பும் போட்டுடலாம். வத்தல், ரெண்டு வத்தல் கிளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். இனிமேல் நம்ம சதச்சு வச்சுருந்தோம்னா அந்த பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கலாம். இந்த மணம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கிடலாம். இனிமே நம்ம ரசத்தை ஊற்றிடலாம். நம்ம கலக்கி வச்சுருக்கோம்லாம், அதை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இனிமேல் லேசாக கலந்துட்டு, ஏன்னா இதில் உப்பு எல்லாமே போட்டுட்டேன். கலந்து விட்டு லேசாக நுரம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலை மேலே தூவிடலாம். இப்போ மல்லி இலையும் தூவிடுவோம். நல்லா நுரம் வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் லேசாக நுரை கொறி வருது, கூடட்டும். அதுக்கு பிறகு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெத்தல் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வெத்தல் தூள் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டு விடுங்க உப்பு. அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் ஆக்கிடலாம். இது என்னமோ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கான சிக்கன் கிரேவியை வச்சுட்டு வந்துடலாம். ரசத்தை இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு மண்பாத்திரம் வச்சாச்சு. என்னமோ எண்ணெய் ஊற்றணும்.
அடுத்து இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இவ்வளோ போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கிட்டுருக்கேன். அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இது வதக்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எல்லாம் தக்காளி, நான் இது சின்ன தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த வெங்காயம் தக்காளியும் வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு வதக்கினா நல்லா வதக்கப்படுறோம். நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். வதங்கின பிறகு நம்ம பொடி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஆனால் சட்டியில் வச்சு இப்படி அடுப்பில் வச்சு நம்ம செய்யும்போது அதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம கேஸில் வச்சு சில்வர் பாத்திரத்தில் வச்சு செய்யச்சுனா அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம அடுப்பில் செய்வோன்ட்டு நான் செய்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். அடுத்து வந்து வத்தத்தூள் 1/2 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். மறுபடியும் நம்ம தேங்காய் வறுக்கணும். வறுக்கும் போது அது கூட போட்டு வறுத்துக்கலாம். இனிமே வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கலாம், இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இதை இப்போ வதக்கிட்டேன். இனிமே நம்ம இதை ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருவோம். ஏன்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊறும், அதனால பார்க்கலாம். தேங்காய் வந்து வறுத்து எடுத்துட்டேன். அதாவது தேங்காயும் வத்தத்தூளும் பெருஞ்சீரகம் போட்டு வறுத்துருக்கேன். எனவே இதை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனவே நம்ம அங்கே சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றாமையே இவ்வளோ தண்ணி வந்துட்டு நல்லா இது வேகட்டும். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த இதையும் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம இன்னும் இதை நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கிட்டு நம்மளுக்கு உப்பு காணாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சோண்டு வெங்காயத்துக்கு போட்ட உப்பு தானே, அப்புறம் உப்பு இல்லை, நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். உப்பு காணாம அந்த அதுக்கு பிறகு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா வத்த வச்சுருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனவே நம்ம கொஞ்சம் மல்லிகையெல்லாம் தூவி நம்ம இறக்கிடலாம். நான் இதில் வேறு ஒன்றுமே போடலை. அதாவது நம்ம கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த மாடலில் தான் மண் சட்டியில் வச்சுருக்கேன். இந்த மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இறக்கி வச்சாலும் அது கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அந்த தண்ணியெலாம் நிற்குதுலாம் இது அவ்வளோமே வத்திடும் மண் பாத்திரங்கிறதுனால. அதே இது சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்னா இப்படி வத்தாது. அதனால் இந்த பக்கம் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடுச்சு. நம்ம என்ன இறக்கி வச்சிடலாம். லேசாக நம்ம இப்படி அலசி விட்டால் தான் தெரியும் நல்லா துக்காவி வருது. நம்ம இன்னும் இப்படி இறக்கி வச்சு வச்சிடலாம். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதுவுமே மண் பாத்திரம்தான். அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா காயட்டும். காஞ்சானே நம்ம சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த நேரத்தில் இந்த சிக்கனை போட்டுடலாம். இது நல்லா அவ்வளோத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். காஞ்சிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோந்தாங்க, இப்படி தான் எடுக்கணும். இந்த மஞ்சட்டியில் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருவோம். இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் வெளியிலேருந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து ரசம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இது மாதிரி சிக்கன் பொரிச்சு வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே
நம்ம மண்பாத்திரத்துல வச்சு அடுப்புல வச்சு வச்சதுதான். அடுத்து சாதம் பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன். இனிமே இவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து உதயம் சிக்கன் பொரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நான் பசங்க எல்லாரும் சாப்பிடட்டும்னு நெறிப்பட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இதையும் நான் அவ்வளோத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு வச்சிருவேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.